ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே சினிமா. இந்த எபிசோடில் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு முக்கியமான திறமையை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது, எப்பவுமே அவர் வந்து ஒரு நடிப்பு மட்டும் இல்லாமல் பல மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்தக்கூடியவர் அப்படிங்கிறத எப்பவுமே ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. நடனம் நல்லாவே ஆடுவார். அவர் அதை மிஞ்சருக்கு தமிழ் சினிமாவில் அல்லது சவுத் இந்தியாவில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாட்டும் வந்து எல்லா படங்களையும் பாடிட்டுருக்காரு. ஆரம்பத்தில் வந்து தேவா அவர்கள் 5 படங்கள் இவரை முதல் 5 படங்களில் பாட கொடுத்தாரு. ரசிகன் படத்தில் வந்து பம்பாய் சிட்டி சுக்கார் ஒட்டி அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமாக ஆரம்பித்து அந்த அவருடைய பாடும் பயணம். இசையுலகின் ராஜா இளையராஜா முதல் இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் வரை அனைத்து இசையமைப்பாளர்களும் இசையிலும் பாடிவிட்டார் இளையதளபதி விஜய் அவர்கள். முதல் 5 பாடல்கள் வந்து தேவா அவர்களின் இசையில் தான் பாடின படம் பாட்டுகள். பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி அப்படிங்கிறது வந்து முதல் பாட்டு. அடுத்ததாக வந்து ஒரு மெலோடி சாங், அது லவ்வர்ஸுகளுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான சாங்காக மாறுச்சு. ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை நினைப்பினேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அந்த கானா மாதிரி நிறையா பாடியிருக்காரு. ரொம்ப ஹிட்டான பாட்டுகள் எல்லாமே நிறைய இருக்குது. இப்போ வரைக்கும் 31 பாடல்கள் பாடியிருக்காரு. அவர் நடிக்கிற படங்கள் பாடாமல் மற்ற ஹீரோக்களுக்காகவும் பாடின பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பெரியண்ணா படத்தில் சூர்யா அவர்களுக்காக பாடியிருப்பார் அந்த பாட்டு வந்து நான் தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து அப்படிங்கிற பாட்டும், ஜூட்டடி லைலா அப்படிங்கிற பாட்டும் வந்து சூர்யாவுக்காக பாடியிருப்பார். அதே மாதிரி டிக் டிக் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து துளித்திருந்த காலம் அருண்குமார் அருண் விஜய் அவர்களுக்காக இந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மற்றதெல்லாமே அவருடைய படங்களில் தான் பாடியிருக்காரு. அவர் பாட வச்ச இசையமைப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவா மட்டும் வந்து ஒரு 8-10 பாடல் பாட வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வித்யாசாகர், சபேஷ் முரளி, சிற்பி, யுவன் சங்கர் ராஜா, பரணி அப்படிங்கிறவர், அவர் தான் அந்த பெரியண்ணா படத்தில் பாட வச்சவர். அடுத்தது எஸ்ஏ ராஜ்குமார், ரமண கோகலா, பத்ரி படத்தில் என்னோட லைலா அப்படிங்கிற பாட்டு, தேவி ஸ்ரீபிரசாத் அவர்கள் வந்து வாடி வாடி நாட்டுக்கிட்ட அப்படிங்கிற அந்த சச்சினில் வர்ற பாட்டும், இப்போ அந்த ஏண்டி ஏண்டி அப்படிங்கிற புலி படத்தில் வர்ற பாட்டும் பாடி வச்சுருக்காரு. ஜிவி பிரகாஷ் இயக்கத்தில் வாங்கினா வணக்கங்கண்ணா பாடலோட இப்போ மறுபடியும் வந்து அக்லி இயக்கத்தில் நடந்து வரும் விஜய் 59 படத்தில் காக்கி அப்படிங்கிற படத்தில் வந்து இன்னொரு பாடல் பாடி முடிச்சிட்டாரு. ஸோ கமலஹாசன் அவர்களுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் அதிக பாடல்கள் பாடிய ஒரு ஹீரோ கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. கமலஹாசன் அவர்கள் வந்து எத்தனை பாடல்கள் இதுவரைக்கும் பாடியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த பாடல்கள் எண்ணிக்கையை விட அதிகமாக கண்டிப்பாக இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து பாடிடுவார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.